மீரா குடிங்கண்ணா, இல்ல அத மாத்தி வைங்க. மீரா மாமா, எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். வர வர நீ வேலையில முழுகிட்டா உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கண்டுக்க மாட்டேங்கிற. சாரி மாமா, அப்பா எந்த ஃப்ரெண்டோட இருக்காருன்னு பாத்தியா? நீ சாப்பிட்டியா? இல்ல மாமா, நீ ஃபர்ஸ்ட் அப்பாவை பத்தி சொல்லு. நீ சாப்பிட்டாதான் நான் சொல்லுவேன். வேண்டாம் மாமா, எனக்கு பசிக்கல. மீரா, நீ ஊருக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுக்குற, ஆனா உன் வயித்த காய போடுற. முதல்ல நீ சாப்பிடு, அதான் எனக்கு முக்கியம். ப்ளீஸ் மாமா. சொல்றத கேளு மீரா, டைம்க்கு சாப்பிட்டாதான் உடம்பு தெம்பா இருக்கும். முதல்ல உன் ஹெல்த்த பாரு, ஓகேவா? அண்ணா சார், நீங்க சீக்கிரமா ஒரு பிளேட்ல சாப்பாடு வச்சுட்டு எடுத்துட்டு வாங்க. எடுத்து வரேன் சார். வா மீரா, சாப்பிடு. மாமா வா மீரா. நம்ம சிக்கல் தெரியாம அம்மா காலை கட் பண்றாங்களே. என்ன இவன் சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்? சந்தோஷ், நான் ஆபீஸ்ல பிஸியா இருக்கேன். கால் அட்டெண்ட் பண்ணலன்னா நான் அப்புறம் கூப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா? சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க. ஐயோ அம்மா, நான் இங்க ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பா இங்க தானே வச்சேன்னு சொன்னாரு. Thank God, அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். மாமா, அந்த மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷனுக்கு 200 பேர் வராங்களாம். கவிதா கிட்ட கேட்டு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் காம்ப்ளிமெண்டா நம்ம தரணும் மாமா. பாரா, ஹே, அவர் ஃபுட் இன்ஸ்பெக்டர்ங்கறதால ஹோட்டலுக்கு சப்போர்ட்டா இருப்பார்னு பாக்குறியா? ச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா இல்லாத பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். மத்தபடி நம்ம நேர்மையா பிசினஸ் பண்ணோம்னா யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தேவையில்லையே. அட, சும்மா சொன்ன. சரி, பிரீத்தி கால் பண்ணியா? காலையில ரெண்டு தடவை ட்ரை பண்ணேன், ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அவ தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிற மனபலம் இருக்கு. இவன் பொண்ணு தண்டனையா அவளுக்கு கொடுத்துட்டு எனக்கு அதுல வலி தெரியாம இருந்துச்சு. இப்போ தண்டனை அவளுக்கு கொடுத்துட்டு வலிய நான் சுமக்கும் போது இந்த வலி எவ்வளவு கொடுமையானதுன்னு இப்போதான் புரியுது. ஓகே கவிதா,
மஞ்சள் நீராட்டு விழாவை உப்பு போட்டு கௌதம் மங்களகரமா ஆரம்பிச்சு வச்சிட்டான். ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. அந்த ஃபங்க்ஷனை மஞ்சு விரட்டா மாத்தி மீராவை ஓட ஓட விரட்ட என்ன உள்ள தள்ளணும்னு ஆசைப்பட்டால இனி அவ வெளிய தலை காட்ட முடியாதபடி பண்ற. கவிதா கொஞ்சம் இங்க வா, அடுப்புல இருந்து பாத்திரத்தை இறக்கி வைக்கணும். அம்மா வந்துட்டுமா? ஆ மேடம், அவங்க கூப்பிடுறாங்க, நான் வச்சிடறேன். கவிதா இரு, ஒரு நிமிஷம்.